அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு வக்ர பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் வக்ரகதியில் உள்ளதால அதற்கு முன் உள்ள ராசியான கும்பராசியினுடைய பலன்களை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வாரி வழங்கி வருகிறார். இந்த குரு வக்ர பெயர்ச்சி அதாவது வக்ரம் நிவர்த்தியாக உள்ள நிலையில அதற்கு முன் உள்ள 60 நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு வரமா சாபமா என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவான் அப்படின்னா யாரு, குரு பகவானுடைய மகிமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவர்களுக்கு எல்லாம் தலைவராக விளங்குபவர் தான் தேவ குருவான குரு பகவான். இவ்வளவு மகிமை மிக்க குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 இடங்களை நோக்குவார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகியவை குரு பகவானுடைய நட்சத்திரங்களாகும். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் தலைவரான குருவிற்கு தானியங்களில் கடலையும் ரத்தனங்களில் புஷ்பராகமும் மலர்களில் முல்லையும் வேள்வி சமைத்து குச்சி அரசும் சுவைகளில் இனிப்பும் உலோகங்களில் தங்கமும் சித்ராணங்களில் தயிர் சாதமும் இவருக்கு உரியவையாகும். குருதசை 16 வருடங்கள் கொண்டது. ஜோதிடத்தில் முழு சுபகிரகம் எனும் அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் இவர்தான். வாழ்வின் ஆதாரமான தனம், குழந்தை வரம் எனும் புத்திர சம்பத்து இரண்டையும் அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு ஒருவர் தான். குரு பகவான் திருவருள் பெற்றால் மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் போன்ற அனைத்தையும் பெறலாம். இவை குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவையா அமைஞ்சிருக்குது. முழு சுப கிரகமாக இருப்பதால அவருக்கு ஸ்தான கேந்திர தோஷம் உண்டு. குரு எந்த இடத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். அப்படி சேர்க்கை பெறாமல் தனியாக இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி அம்சத்தில் பலம் பெற்ற குரு அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகத்தார்க்கு அந்த பலமே போதுமானது. அந்த பலத்தின் காரணமாக கௌரவம், செல்வாக்கு, பட்டம், பதவிகள் என எல்லாமே தானாகவே அவர்களுக்கு தேடி வரும். இவர்கள் ஆன்மீக விஷயங்களில் ஆத்மார்த்தமாக ஈடுபடுவாங்க. அது மட்டுமில்லாமல் மதபோதகர்கள், சொற்பொழிவாளர்கள், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வோர், தர்மஸ்தாபனம் அமைத்திருப்பவர்கள், தலைசிறந்த வக்கீல்கள், நீதிபதிகள் போன்றோர் பரிபூரண குருவின் திருவருள் பெற்றவர்களாகவே இருப்பாங்க. குருவருள் கிட்ட முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். நம் கைவிரலில் ஆள்காட்டு விரல் குருவிரல் என்றும் அதன் அடியில் உள்ள மேடு குருமேடு என்றும் அழைக்கப்படும். அந்த மேட்டில் வளையம் போன்ற அதாவது சாலமன் ரிங் அமைப்பு உள்ளவர்கள் உயர்ந்த உன்னத பதவி, செல்வாக்கு, சொல்வாக்கு கொண்டவர்களாய் திகழ்வாங்க. குரு அருள் இல்லையில் திருவருள் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் என்று வாக்குகொள்ளோண்டு. இப்படிப்பட்ட குரு பகவான் மீன ராசியில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இப்படி மீனத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4வது பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி உரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான குடும்ப சூழ்நிலை அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீன ராசிக்கு விரயஸ்தானத்துடைய பலன்களை கொடுப்பது கோல்சார ரீதியில் நன்மை தராது. எனினும் குரு பகவான் மீனம் குரு பகவானுடைய ஆட்சி வீடாகும். தான் அமர்ந்திருக்கும் ராசி 4, 6 மற்றும் ஆயுள்தான் அமைய 8ஆம் இடங்களையும் குரு பார்ப்பது பல நன்மைகளை அளிக்க உள்ளதுன்னு தான் சொல்லலாம். கோல்சால ரீதியில் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் போது சுப செலவுகள் சக்திக்கு மீறி ஏற்படும் என மிக பழமையான ஜோதிட நெல்கள் விருத்திருக்கு. இருந்தாலும் மீன ராசியினருக்கு இந்த காலகட்டம் நன்மையும் பிரச்சனைகளும் சரிசமமாக தாங்க ஏற்படும். இந்த காலகட்டங்களில் வருமானம் என்பது நல்லபடியாக இருந்தும் சுப செலவுகளால் பணம் விரயம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்கும். காரணம் உங்கள் ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தான். திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மீன ராசியினரை பொறுத்த வரைக்கும் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நல்ல வரன் அமையும் என்பதை குரு பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது. இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி இடையே சிறு சிறு அந்யோன்ய குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரகங்களின் சஞ்சார நிலை குறிப்பாக குரு பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு அறிவுறுத்துது. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதி நிவர்த்தியாக உள்ள இந்நிலையில் அதற்கு முன் உள்ள 60 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குங்க. அதற்கேற்ற ஊதிய உயர்வு மனத்திற்கு நிறைவை தரும் என்பதையும்
மேலதிகாரிகளுடைய ஆதரவு மனநிறைவை அளிக்கும் விதமாக அமைய இருக்குது மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு. அது மட்டுமில்லாமல் வெகு நாட்களாக உங்களை சேர வேண்டிய ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு தக்க தருணமான ஒரு காலகட்டமாக இந்த 60 நாட்கள் அமைஞ்சிருக்குது. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகளில் பணியாற்றி வந்த மீனராசியினர் மீண்டும் பணிகளுக்கு திரும்ப ஆதரவாக சூழ்நிலையும் கிரகநிலையும் அமைஞ்சிருக்குது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாக எடுத்து காட்டுது. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் உள்ள குரு பகவான் நிவர்த்தியாக உள்ள நிலையில் அதற்கு முன் உள்ள 60 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஓய்வில்லாத உழைப்பும் இருந்தாலும் கூட தொழிலில் சிறந்த அபிவிருத்தி அடையும். வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கும் என்பதையும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் இந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்கு என்பதையும் குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு அறிவுறுத்தது. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக புதிய திட்டங்களுக்கு நீங்கள் முயற்சிக்கும் போது அந்த புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் என்பதை குரு பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த 60 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக திகழ்கிறார். இதுவரை சென்ற பல மாதங்களாக பின்னடைவையே அனுபவித்து வந்து மனமுடைந்து வந்த உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு காலகட்டம் ஆரம்பமாகி உள்ளத குரு பகவானுடைய சுபபார்வை பலம் எடுத்து காட்டுதுங்க. உங்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் என்பதை மறந்துவிடாதீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக இதன் அடிப்படையாக வைத்து இன்னும் பல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு எடுத்து காட்டுது. மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதியினால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த காலகட்டங்களில் கட்சி தலைவருக்கு உங்கள் மேல் ஏற்பட்டிருந்த நம்பிக்கை சற்று குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் கட்சியில் உள்ள சிலர் நண்பர்களே தான் ஆவாங்க. உங்களால் கட்சியில் முன்னுக்கு வந்தவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தருணம் என்பதை குரு பகவானின் வக்ரகதி உங்களுக்கு அறிவுறுத்துது. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு வக்ர பெயர்ச்சி நிவர்த்தியாக உள்ள நிலையில் அதுக்கு முன் உள்ள 60 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்னா, பிரயஸ்தானத்தில் குருவினால் உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. எவ்வித குழப்பமுமின்றி பாடங்களில் மனம் படியும் என்பதையும், தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு குரு பகவானுடைய உதவி கிடைக்கும் என்பதையும், உயர்கல்விக்கு அவசியமான சிபாரிசுகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டங்களில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். வெளியில் செல்வதை குறைத்து கொள்ளுங்க. உடல் நலனில் கவனம் இருக்கட்டும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தியாக உள்ள நிலையில் அதற்கு முன் உள்ள 60 நாட்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காலக்கிழமைகளில் வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திற்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக ஏற்பட இருக்கும் ஒரு சில இன்னல்களும் தவிர்க்கப்பட்டு நன்மைகள் ஏற்படும் என்பது கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.